எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெக்கார்ட் அனலைஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நார்த் இந்தியாவில் பட்டயை கிளப்பிய தமிழ் படங்கள், அதாவது நிறைய படங்கள் வந்து அங்கே மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த டாப் 10 அந்த விஷயங்கள் தான் பார்ப்போம் இல்லையா. முதல் 10 இடங்களில் அதிகம் வசூல் குவித்த படங்கள் வரிசையை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். நம்ம தமிழ் திரையுலகத்தின் அந்த புகழை உலகம் முழுவதும் சேர்த்த பெருமையும் அவங்களுக்கு சாரும். இந்த லிஸ்ட்டில் விக்ரமும் இடம்பெறுகிறார். ஆனால் நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்குற விஜய், அஜித், சூர்யா இவர்களுடைய படம், எந்த படமும் வட மாநிலங்களில் அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் இந்த டாப் 10 நமக்கு சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் கிராஸ்ட் ஃபிலிம் இன் நார்த் ஸ்டேட் அப்படின்னா, இதில் உங்களுக்கு கவலையே பட வேண்டாம், முதல் இடத்துல 2.0, அதாவது வட இந்தியாவிலேயே 2.0 எவ்வளோ கோடிகளை வசூல் பட்டிருக்கு அப்படின்னா, 285 கோடிகளை வாரி குவித்திருக்குங்க. அதற்கு பிறகு கபாலி, அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம், கலைப்புலி தானு இந்த படத்தையே தயாரித்திருந்தார். ப ரஞ்சித் வந்து முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கைகோர்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கபாலி 52 கோடிகளை வாரி குவித்திருக்கு அப்படிங்கிற தகவல். அதற்கு அடுத்தது இயக்குனர் சங்கர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த எந்திரத்தை வச்சு விளையாடிய ஒரு படம்னு சொல்லலாம், எந்திரன் த ரோபோட், அந்த படம் 41 கோடிகளை வட இந்தியாவில் குவித்திருக்கு. அதற்கு பிறகு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நயன்தாரா இணைந்து நடித்த தர்பார், 24 கோடிகளை வட இந்தியாவில் குவித்திருக்கு அப்படிங்கிற நிலவரம். அதற்கப்புறம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தயாரித்த ஐ, இந்த படத்தை வந்து நம்ம விக்ரம் ஒரு உயிர் குடித்து நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் லிஸ்ட்டில் இருக்குது. இது விக்ரம் நடித்த ஒரே படம் இந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐ 22 கோடிகளை குவித்திருக்கு. அதற்கு பிறகு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த விஸ்வரூபம் திரைப்படம், இந்த படம் வந்து 18 கோடிகளை வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதாவது இந்த படம் வந்து வெளியாகும் போது மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் சிக்கியதாக பார்க்கப்பட்டாலும், வசூல் அளவில் இந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை தான் பெற்றுச்சு. அதே மாதிரி வட இந்தியாவிலையும் 18 கோடிகளை இந்த படம் வந்து குவித்திருக்கு. அதற்கு அடுத்தது இந்தியன் வந்து 15 கோடிகளை குவித்திருக்கு. இந்த படத்தினுடைய அந்த வசூல் நிலவரம் வந்து அந்த நாயக்கோடு சேர்ந்து அவங்க போட்டிருக்காங்க. அதனால் 15 கோடிகளை இந்தியன். இந்த படத்தை சங்கர் தான் இயக்கியிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்தது காலா பார்த்தீங்கன்னா 13 கோடிகளை வாரி குவித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ப ரஞ்சித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாவது முறையாக இணைந்து நடித்த ஒரு மாபெரும் வெற்றி படம், வட இந்தியாவில் 13 கோடி. இந்த படத்தின் இவ்வளோ கோடிகளை இந்த படம் குவிக்கிறதுக்கு வட இந்தியாவில் என்ன காரணம்னா, இந்த படத்தின் கதைகளமும் பாம்பேவை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதற்கு அடுத்தது லிங்கா பாருங்கள், வட இந்தியாவில் மட்டும் 9 கோடிகளை குவித்திருக்கு அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். அதாவது லிங்கா அது வந்தபோது அந்த படத்துக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கெரியர்லேயே லிங்கா நீங்கள் பார்க்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பாடல்கள் ஒவ்வொன்றத்துலேயும் உங்களுக்கு 1000 விஷயங்கள் புதைந்திருக்கும். ஒரு மாபெரும் வெற்றி படமாக தான் லிங்காவும் பார்க்கப்படுது அப்படிங்கிறது இந்த தரவரிசையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் கடைசி இடத்துல பேட்டை 8 கோடியை குவித்து கடைசி இடத்துல இருக்குது. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் 7 திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள், 2 திரைப்படங்கள் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள், 1 திரைப்படம் விக்ரம் நடித்த திரைப்படமாக இருக்கிறது. மற்ற நடிகர்கள் இப்போ முன்னேறி வராங்க, விஜய், அஜித், சூர்யா இவங்கெல்லாம் முன்னேறி வராங்க. அவங்க தமிழ் திரையுலக தோளில் சுமந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் பாக்ஸ் ஆஃபீஸில் நாம் ஒரு விஷய தாக்கத்தை ஏற்படுத்தணும், நார்த் இந்தியாவிலையும் ஏற்படுத்தணும். ஆனால் எல்லா ரூட்டையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டு வச்சுருக்காரு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. நன்றி, வணக்கம்.